வெல்கம் டு மை சேனல் சுரேஷ் விலாக் பிஜி. ஓகே, டுடே என்ன விலாக் அப்படின்னா, நம்ம பூலாம்பட்டி போயிட்டு இருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி ஆலப்புழான்னு சொல்லலாம். பிளேஸ்க்கு எப்படி போகிறது அப்படின்னா, நீங்கள் பவானிலிருந்து பஸ்ஸில் போகலாம் பூலாம்பட்டிக்கு, அல்லது கோயம்புத்தூர் திருப்பூர் எங்கேருந்து வேணாலும் இதுக்கு போகலாங்க. பூலாம்பட்டின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பூலாம்பட்டி படகுத்துறை வந்துட்டங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய க்ரௌடு இருந்துச்சு அன்றைக்கி சண்டே அப்படின்னால. கிட்டத்தட்ட இந்த கரைக்கும் அந்த கரைக்கும் 1 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 1 கிலோமீட்டருக்கும் தண்ணி ஃபுல்லாக நிற்குங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அங்கே பக்கத்தில் வந்து பேரேஜ் இருக்குது, அதாவது கரண்ட் எடுக்கிற அந்த பேரேஜினால தண்ணி வந்து தேக்கி வச்சு கரண்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் எப்போவுமே தண்ணி இங்கே ஃபுல்லாக இப்படி தாங்க இருக்கும். அப்புறம் பக்கத்துலேயே குளிக்கிறதுக்கெல்லாம் இடம் இருக்குது. ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். ஃபுல் ரவுண்ட் 7 பேர் வரையும் போய்க்கலாம். ஒருத்தர் போனாலும் அதே அமௌண்ட் தான். 7 பேர் வரையும் அதே அமௌண்ட். 7 பேருக்கு மேல இருந்தீங்கன்னா ஒருத்தருக்கு 100 ரூபாய். 20 பேர் வரையும் அவர் போட்டு. அப்படியா? கம்பல்சரி 20 பேர் போகணுமா? 7 பேர் போற போட்டுருக்கு. 20 பேர் போறதுக்கு இருக்கு. அதை விட்டீங்கன்னா அப் அண்ட் டவுன் 50. நேருக்கு நேராக போயிட்டு வர்றது 50. ஒரு டிக்கெட் 50. 10 ரூபாய்ங்கிறது அந்த கரையில போய் இறக்கி விட்டுருவாங்க. இறக்கி விட்டுருவாங்க. போறது இந்த சைடு வரதும் 10 ரூபா. இங்கே கொக்கு மீன் ரொம்ப ஃபேமஸுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே கொக்கு மாதிரியே இருக்கும். அது தலையை பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. கொக்கு மீன் மற்ற எல்லா மீனும் இருக்குது, பாறை மீன் கட்லா மீன் எல்லாமே இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு
இவருங்க முலாம்பழம் பொறிக்கிற இடம், அப்படியே அவங்க கிட்ட வாங்கிக்கலாம். எல்லாமே டெய்லருங்க, ஏழு பேருக்கு மேல டெய்லர் இருக்கிறீங்களா? பாத்துவா அபிநந்து. அப்படிங்களா? வாங்க அபிநந்து. உங்க பேரு? ராஜா. ராஜா ராஜா அவர்கள் நம்மளுக்காக பழம் கொடுக்குறாரு. நன்றி நன்றி. நல்ல பழம் பாருங்க, தோட்டத்தில் விளைஞ்சது. ஓகே வியூவர்ஸ், பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.